கண்ணா கவனிங்க பயிற்சி 2.2 ல ஆறாம் கணக்கு அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை பயன்படுத்தி 408 மற்றும் 170 என்ற எண்களின் நீ போ மா மற்றும் நீ போ வா காண்க முத அடிப்படை எண்ணியல் தேற்றம்னா என்னன்றதை ரீகால் பண்ணிக்கலாம் நினைவுபடுத்தி பார்த்துக்கலாம் ஒன்றை தவிர்த்து மற்ற அனைத்து இயல் எண்களையும் பகா எண்களின் பெருக்கற்பலனாக காரணிப்படுத்த முடியும் அப்ப பகா எண்களை பயன்படுத்தி காரணிப்படுத்தும் பகா என்னது ஒன்னாலும் தன்னாலும் வகுபடக்கூடிய எண் ஒரு எண்ணுக்கு இரண்டே இரண்டு வகுதிகள் தான் இருக்கும் சரிங்களா இப்ப கவனிங்க 408 எதால வகுக்கலாம் இரண்டு இரண்டு என்ற பகா கண்ணம் பகா எண்ணை கொண்டு வகுக்கிறோம் 2 2 4 பூஜ்ஜியம் 4 2 8 மறுபடியும் என்ன ரெண்டால வகுக்கிறோம் 1 2 2 பூஜ்ஜியம் 2 2 4 மறுபடியும் எதால வகுக்கலாம் ரெண்டால வகுக்கலாம் 5 2 10 1 2 2 இப்ப எதால வகுக்கிறதுன்னு யோசிப்போம் ரெண்டுனா அடுத்த மூணு ட்ரை பண்ணும் மூணு என்னது வகுபடுத்தன் மேல் அஞ்சையும் ஒன்னையும் கூட்டினா என்ன ஆறு அப்ப ஆறுன்றது மூன்றால் வகுபடும் புரியுதுங்களா இட் இஸ் டிவிசிபிள் பை த்ரீ அதனால மூணா வாய்ப்பா எடுத்துக்கோங்க ஓர் மூணு மூணு அஞ்சுல மூணு போச்சுன்னா என்னது ரெண்டு அப்ப 21 7 3 21 17ன்றது என்னது பகாயன் அதனால இது அப்படியே நிறுத்திடும் அடுத்தது எதை எடுக்கணும்னா 170 பூஜ்ஜியத்தை கொண்டு முடியுதா அப்ப அஞ்சாம் வாய்ப்பாடு எடுத்துக்கலாமா அஞ்சுன்றது பகாயன் தானே 3 5 15 17ல 15 கழிச்சா மீதி என்னது 2 புரியுதுங்களா அப்ப என்ன பண்ணிக்கலாம் 4 5 20 ரெண்டாம் வாய்ப்பாடு எடுத்துக்கலாமா இப்ப 2 2 2 மூணுல 2 கழிச்சா மிச்சம் 1 7 2 14 சரியா அப்ப முத என்ன எடுத்துக்கலாம் 408 2 2 2 பெருக்கல் 3 பெருக்கல் 13 அடுத்து என்னது 170 5 2 17 அதனால 5 தான் எடுக்கணும் இல்ல 2 எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா 5 எடுக்கலாம் இங்க பாருங்க 170 இரண்டாம் வாய்ப்பாடு எடுத்தா என்ன வரும் 8 2 16 மிச்சம் 1 I 2 10 இப்ப 5ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கோ சரியா அடிக்கணும் 4 5 5 8ல 5 போச்சுனா மீதி 3 35 7 5 35 அதனால எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் ஒண்ணே இப்படி செய் இல்ல இப்படி செய் ரைட்டுங்களா இப்போ இதுதான் எண் இப்போ ஃபர்ஸ்ட் எது நமக்கு எளிமை அப்படினா மீ போ வா புரியுதுங்களா என்னது மீ போ வா எதனோட மீ போ வா இந்த இரண்டு எண்களினுடைய மீ போ வா மீ போ வானா என்னது இரண்டுக்கும் பொதுவா இருக்கணும் இரண்டுக்கும் என்னடி கண்ண இருக்கணும் பொதுவா இருக்கணும் அப்ப எதது பொதுவா இருக்குதுன்னு பாருங்க 2 இங்க 2 இது ரெண்டுக்கு 2 பொதுவா இருக்கு அதுக்கு அப்புறம் எது பொதுவா இருக்கு 17 17 சரியாடா கண்ணா அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் இத இந்த பொதுவா இருக்கக்கூடிய எண்களை எடுத்து எழுதுங்க 2 பெருக்கல் 17 2 17 எவ்வளவு 34 2 7 14 மிச்சம் 1 2 1 2 2 1 கூட்டினோம்னா 3 அப்ப 34 அடுத்து நீ போ வா நீ போ மா புரியதா மீ பெரு பொது மடங்கு எல்சிஎம் இது மீ பெரு பொது வகுதி புரியுதுங்களா இப்ப என்ன பண்ணனும் அப்படினா இதுலயே அப்படிதான் இப்ப இந்த எச்சிசிஎஃப் முத ரெண்டுக்கு பொதுவா இருக்கறத கண்டுபிடிக்கணும் அப்புறம் மிச்ச இருக்கறதெல்லாம் எழுதணும் புரியுதுங்களா இப்ப என்ன பொதுவா இருந்துச்சு 2 அப்ப 17 ரைட்டுங்களா மீதி அடுத்து வேற எது இருக்குதுன்னு பாருங்க இங்க என்ன 5 மீதி இருக்குது புரியுதுங்களா இங்க என்ன மீதி இருக்குது நமக்கு 5 மீதி இருக்கு இப்ப 2 மீதி இருக்குது ஏன்னா மத்த எல்லாமே என்னது பொதுவா இல்ல மத்த எல்லாமே என்னது பொதுவாக இல்லை அதனால எல்லாத்தையும் எழுதிக்கோ 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 5 இது ஒரு விதண்டி கண்ணு இல்ல அப்படினா அடுக்குகளை வச்சு எழுதலாம் 2 அடுக்கு 3 பெருக்கல் 3 பெருக்கல் 17 இது அப்படியே தான் இருக்கும் ஏனா இதுல அடுக்கு வரதுக்கு இது இல்ல அதனால 5 பெருக்கல் 2 பெருக்கல் 17
இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, புரியுதுங்களா, இதுல மீ போ மாக்கு மிக உயர்ந்த அடுக்கை தான் எடுக்கணும், ரைட்டுங்களா? அப்ப என்ன வரும், ரெண்டின் அடுக்கு மூணு. அப்ப இது கேன்சல் ஆயிடுதா? அப்ப மிச்சம் என்னென்ன இருக்குதோ அதை எழுதும், மீதி என்ன இருக்குது, மூணு, அடுத்தது அஞ்சு, அடுத்தது பதினேழு. புரியுதுங்களா? அல்லது எப்படி வேணாலும் செய்யலாம். இதுலயே அப்படிதான் பெருக்கும் போது கொஞ்சம் எளிமையா இருக்கிறதா பொறுக்கி பெருக்கிறேன். இது ஈஸியா பெருக்கிறதுக்கு, ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு என்னது, எட்டு. புரியுதுங்களா? அடுத்து என்ன பண்ற, மூவஞ்சு பதினஞ்சு, அடுத்தது பதினேழு. கண்ணி எப்படி வேணாலும் பெருக்கலாம். நான் தான் சொல்றேன், கொஞ்சம் முயற்சி செய்யறவ. எட்டு பதினஞ்சு, ரெண்டு பதினஞ்சு என்னடி கண்ணு, முப்பது, ரைட்டா? நாலு பதினஞ்சு அறுபது, அடுத்தது ஆறு பதினஞ்சு தொண்ணூறு, எட்டு பதினஞ்சு நூத்தி இருபது. ஈஸியா இருக்குதா? இது ஈஸியா இருக்கா இல்லையா? அப்ப என்னது, எட்டு பதினஞ்சு நூத்தி இருபது பெருக்கல் பதினேழு. இதுவும் அப்படிதான் பெருக்கும் போது பனிரெண்டு பெருக்கல் பதினெட்டு. நான் வேத கணித முறையில சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த ஒன்றாம் இலக்கத்தையும் ஒன்றாம் இலக்கத்தையும் பெருக்கணும். ரெண்டேழு பதினாலு, மிச்சம் என்னது, ஒன்னு. ரெண்டையும் எட்டையும் ரெண்டையும் ஏழையும் கூட்டினோம்னா ஒன்பது, ஒன்பதையும் ஒன்னையும் கூட்டினோம்னா பத்து, மிச்சம் என்னது, ஒன்னு. ஓரோன் ஒன்னு, ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினோம்னா ரெண்டு. இங்க ஆக்சுவலா என்னது, நூத்தி இருபது. அப்ப இங்க என்ன சேர்க்கணும், ஒரு பூஜ்ஜியம் சேர்க்கணும். அப்ப ரெண்டாயிரத்தி நாற்பது. நீ போவா? இதுதான். இல்ல அடுக்குகளை பயன்படுத்தி செய்யறதா இருந்தா இப்படி செய்யும். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? அடுக்குகளை பயன்படுத்தி நீங்க செய்யறதா இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி செய்யலாம், ரைட்டுங்களா? அப்ப இங்க என்ன வரும் நமக்கு, நூத்தி இருபது பெருக்கல் பதினேழு இருபது நாற்பது. புரியுது அடிக்கண்ண? மிக உயர்ந்த அடுக்கு. இதுலயே அப்படிதான் மிக குறைந்த அடுக்கு. ஹெச்சிசிஎஃப்ஆர்னா என்ன பண்ணுவோம், மீப்போவா, மிக குறைந்த அடுக்கு பொதுவா இருக்கக்கூடியது. இதுல என்னது, பதினேழுன்றது பொதுவா இருக்குதுன்னு வைப்போம், மீப்போ வாவுக்கு. புரியுதுங்களா? புரியலன்னா நீ இந்த மொதல் மெத்தட மட்டும் அப்படியே செஞ்சுக்கிட்டு வாடாதானா, சரியா? மீப்போ வா கண்டுபிடிக்கணும், அடுத்து மீப்போமா. மீப்போமாக்கு மொதல் மீப்போ வா கண்டுபிடிச்சிருங்க, அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு மறுபடி ஏதாவது பொதுவா இருக்குதான்னு பாருங்க, பொதுவா இல்லாட்டி அந்த நம்பர் அப்படி எழுதிருங்க, சரியா? புரிஞ்சுதா?